ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ டெல்டா ஆசிட் பேட்ரி. பேட்ரினா என்ன, டெல்டா ஆசிட் பேட்ரி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். டெல்டா ஆசிட் பேட்ரி பார்த்தோம்னா லாரி, காரு, சோலார் பேனலு, இன்வெர்ட்ரு, ஜெனரேட்டரு, வாகனங்களில் இதுலாம் வந்து பவர் ஸ்டோரேஜுக்காகவும் அதில் உள்ள செல்ஃப் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து லெட் ஆசிட் பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் எல்லாம் வந்து மின்கலமாக வந்து இந்த பேட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லெட் ஆசிட் பேட்ரி கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த பேட்ரியில் பார்த்தோம்னா, இந்த இமேஜில் பாருங்கள், இமேஜில் உள்ள மாதிரி பேட்ரியில் வந்து ஆனோடு கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட்டு ரெண்டு பிளேட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து பாசிட்டிவ் பிளேட் வந்து ஆனோடவும் நெகட்டிவ் பிளேட் வந்து கேத்தோடாவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் பாசிட்டிவ் பிளேட்டில் லெட்டு பெராக்சைடுன்னு சொல்லக்கூடிய பிபிஓ வந்து அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெகட்டிவ் பிளேட்டில் பார்த்தோம்னா ஸ்பான்சிலெட்டுன்னு சொல்லக்கூடிய பிபின்னு சொல்லக்கூடிய ஸ்பான்சிலெட் வந்து நெகட்டிவ் பிளேட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜின் பாசிட்டிவ் பிளேட் வந்து ஜின் மெட்டீரியலாலும் நெகட்டிவ் பிளேட் வந்து காப்பர் மெட்டீரியலாகவும் வந்து தயார் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இதில் வந்து பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட்டு ரெண்டு பிளேட்டு இருக்குது. ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில் வந்து வினைக்கியாக வந்து ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சல்பூரிக் ஆசிட்டும் வாட்டரும் வந்து யூஸ் பண்ணும்போது லெட் ஆசிட்டில் வந்து லெட் ஆசிட்னு சொல்லக்கூடிய சல்பூரிக் ஆசிட்டும் வாட்டரும் வந்து வினை புரிஞ்சு வந்து எலக்ட்ரான்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ வந்து அந்த எஸ்ஓ H2SO4 வந்து வாட்டரோடு சேர்ந்து வினைபுரியும் போது அந்த H2 2H வந்து பாசிட்டிவ் பக்கமும் SO4 வந்து நெகட்டிவ் பக்கமும் வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு எலக்ட்ரான்ஸு வந்து மூவ் ஆகும். ஆசிட்டில் வந்து எலக்ட்ரான்ஸு ஃப்ளோ ஆகும்போது H2SO4 வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எலக்ட்ரான்ஸுக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ வந்து பேட்டரியில் வந்து சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு செல்லில் பார்த்தோம்னா ரெண்டு வோல்டேஜ் தான் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போது வந்து ஒரு 12 வோல்ட் உள்ள ஒரு பேட்டரிக்கு வந்து மொத்தம் 6 செல்லு யூஸ் பண்ணியிருப்பாங்க. 6 செல்லுலையும் 6 பிளேட்டு செல்லுலையும் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு 6ஐயும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 6 × 2 12 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்டரியை பார்த்தா தெரியும், பாசிட்டிவ் பிளேட் லேயரும் நெகட்டிவ் பிளேட் லேயரும் 6 குரூப்பாக 6 செல்லாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து இதில் தெரியும். இதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியும். பாசிட்டிவ் பிளேட்டும் நெகட்டிவ் பிளேட்டும் 6 குரூப்பாக செல்லையும் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு கனெக்ட் பண்ணி 12 வோல்ட்டு வந்து வெளியில் எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பேட்ரியோட வந்து உள்பக்கம் எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து ஒரு பேட்ரியை ஓப்பன் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் வந்து ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ரி, 12 வோல்ட்டு பேட்ரி, 200 kHz உள்ள பேட்ரி. இந்த பேட்ரி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பேட்டரியை பாருங்கள். இந்த பேட்டரியில் மொத்தம் 6 செல்லு இருக்கும். 6 செல்லாக வந்து பிரித்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 6 செல்லை வந்து இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது வந்து காப்பரில் வந்து காப்பர் மெட்டீரியலெல்லாம் இருக்கும், இது வந்து ஜிங்க் மெட்டீரியலெல்லாம் இருக்குது. இப்போ 6 செல்லு வந்து இது காப்பர் வந்து கருப்பாக தெரியுது, இது வந்து ஜிங்க் மெட்டீரியல் ஒயிட்டாக இருக்குது. இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். 6 செல்லு வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாற்றி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த செல்லில் பார்த்தோம்னா இதில் இடையில பாலிதீன் பேப்பரால் இன்சுலேட் பண்ணியிருக்கு. இந்த லேயரில் இன்சுலேட் பாருங்கள், ஒவ்வொரு லேயராக இருக்கும். பாசிட்டிவ் பிளேட்டிலேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு வந்து லேயர் லேயராக கொடுத்துருப்பாங்க.
தான் வந்து வாட்டரும் ஆசிட்டும் இதில் இருக்குது. இதுதான் பேட்டரியோட ஒரு பக்கம் வந்து இப்படி தான் இருக்கும்.